हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू कुमारीपन चैनल। என்னோட சேனல பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு ஹாய், தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கான வீடியோல போறதுக்கு முன்னாடி ஒரு வர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி பார்த்திரலாம். சோ இந்த ஜாப்க்கு பாத்தீங்க அப்படினா எந்த ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷனும் கிடையாது, அதுலயும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இந்த ஜாப்க்கு லேப்டாப் இருக்கணும் அப்படிங்கற ஒரு அவசியமே இல்ல, மொபைல் போன் இருந்தா கூட நீங்க இந்த ஜாபை வந்து பண்ணிரலாம். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் பண்றதுக்கு நீங்க ஒரு கிராஜுவேட்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு 8 hours ஒர்க் பண்ணணும், 10 hours ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு டைம் லிமிட்டும் இல்ல. சோ நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டைம்ல இந்த வர்க்கை வந்து பண்ணிரலாம். இந்த ஜாப் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நீங்க ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல நீங்க ரெகுலரா ஒர்க் பண்ணும் போது சின்னதா ஒரு ஏர்னிங் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களா இருக்கலாம். இங்க எல்லாருக்குமே இந்த ஜாப் வந்து கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஜாப்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து சில லிங்க கொடுத்துருக்கேன். சோ அந்த லிங்க பாருங்க, அந்த லிங்க பாத்துட்டு நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட சார்ந்தவங்க அப்படிங்கறதையும் பாருங்க. பார்த்துட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பர்டிகுலர் லிங்க்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நான் கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பர்ல நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா, இன்னைக்கான ஜாபுக்கு போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் 10th 12th இருந்து ஆரம்பிச்சு பிஇ பிடெக் எம்இ எம்டெக் முடிச்சவங்க வரைக்குமான எல்லாருக்குமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம 10th படித்தவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் பார்க்க போகிறோம். இதில் 10th மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு கிராஜுவேட்டாக இருந்தால் கூட இந்த ஜாபுக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ஜாபுக்கான சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 20,000 per month வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். இந்த ஜாபை ப்ரொவைட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ தான். ஸோ ஜியோ வந்து ஒரு ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்க தான் இந்த ஜாபை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஜியோட கரியர் பேஜுக்கு போங்க. இதோட லிங்கை வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட டைரெக்டாகவே அந்த பேஜுக்கு போயிடலாம். ஸோ அந்த பேஜ் ஓப்பன் ஆனதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்ச் பக்கத்திலே ஜாப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரிலவெண்டான ஏதாவது ஜாப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாம் வந்து பார்க்க போகிறது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபு. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ரீலான்சரில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7,000 அதிகமான ஜாப் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜாப்ஸ் இருக்குது, கஸ்டமர் அசோசியேட் ஜாப்ஸ் நிறைய இருக்குது. இதில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி 2 ஜாபை தான் வந்து சூஸ் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தானே, அப்புறம் எதுக்கு நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாபை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு டவுட் வரலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கஸ்டமர் அசோசியேட் ஜாபு. ஸோ நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் தமிழ் தெரிஞ்சவங்களாக இருந்தால், தமிழ் பேச தெரிஞ்சால் இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து தமிழ்நாட்டை சார்ந்த ஜாபை வந்து சூஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 லொக்கேஷனில் வந்து ஜாப் போட்டிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சேலம். இந்த 2 லொக்கேஷன்லேயும் தமிழ் பேச தெரிஞ்சாலே போதும், நம்ம இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th இல்லைனா 12th முடிச்சிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் மெயினாக இந்த ஜாபுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ கஸ்டமர்ஸ்கிட்ட நீங்கள் வந்து புது பிளான்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமர்ஸுக்கு ஏதாவது நியூ பிளான்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை பற்றி நீங்கள் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ரீசார்ஜ் டைமில் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறது மாதிரி இருக்கும், இல்லை ரீசார்ஜ் டைமில் அவங்களுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான பேசிக்கான வர்க் தான். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீடிங் அண்ட் ரைட்டிங்கில் பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் பேசுகிறதுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும், உங்களோட கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோ ஸ்கில் செட் இருந்தாலே போதும், உங்களுக்கு இந்த ஜாபில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாபோட பக்கத்திலேயே அப்ளை நவ் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும். இதில் நீங்கள் நியூ யூசரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு போவீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருப்பாங்க, உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருப்பாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபார்மாக வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. உங்கள் பாஸ்வேர்டில் ஒரு கேபிட்டல் லெட்டர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸ்பெஷல் கேரக்டரில் அந்த அட் சிம்பிள் இல்லைனா டாலர் சிம்பிள் இருக்கிற மாதிரி கொடுங்க. ஓகேங்களா? நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்ததும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அக்ரி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களோட மெயிலுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்திருக்கும். அந்த அக்னாலஜ்மெண்ட்டில் உங்களோட யூசர் நேமை வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அக்னாலஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் இந்த ஜியோ வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ தான் நாம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ப்ராசஸ் தான். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது இதில் வந்து நம்மளோட பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதில் வந்து மினிமம் 100 கேரக்டர்ஸ் ஆச்சும் நம்மளை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அதை விடையும் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னாலும் ப்ராப்ளம் கிடையாது. இதில் கேட்டிருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக அட்ரஸ் கேட்பாங்க. அந்த அட்ரஸில் உங்களோட ஜென்யூனான அட்ரஸை கொடுக்க, ஏதாவது எமர்ஜென்சி அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கொடுங்க. அதையும் கொடுத்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. அதாவது இந்த பேஜுக்கு வருவீங்க, இதில் வந்து ரெஃபரன்ஸ் கேட்பாங்க, அதுக்கப்புறம் உங்களோட பழைய சேலரி ஸ்லிப்பு அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் சேவ் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் வரும். அந்த மெயிலில் ஃபர்தர் டீட்டெயில்ஸை வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து செகண்ட் ஜாபான அந்த சேலம் ஜாபுக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். இதுவுமே வந்து என்னென்னா கஸ்டமர் அசோசியேட் ஜாப் தான். இந்த ஜாபோட லொக்கேஷன் தான் சேலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி எல்லா விஷயமும் சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஈவன் அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் வரைக்கும் சேமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பாண்டிச்சேரி ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சொன்னேன். அதே ப்ரொசீஜரை நீங்கள் வந்து இதுக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தாலே புரியும், சேம் ப்ரொசீஜர் தான், எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக ப்ரொவைட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் தான். இன்ஃபோசிஸில் சிஸ்டம் என்ஜினியர் ஜாபுக்கான வேகன்சி பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஐடி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் படித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பிசிஏ படித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி டிகிரி படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். 2019-20-21 கிராஜுவேட்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கன்னா இன்னொரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஆக்டிவ் பேக்லாக்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். இந்த ஜாபுக்கான லிங்கை வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ பிஎஸ்சி பிசிஏ கேண்டிடேட்ஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை வந்து தனியாகவும், டிப்ளமோ கேண்டிடேட்ஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை தனியாகவும், என்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை வந்து தனியாகவும் போட்டிருக்கேன். உங்களுக்கான ரிலவன் லிங்கை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மெயிலுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வரும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிற எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக இந்த ஜாபை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஜாப் ரிலேட்டட் நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.